வணக்கம். சமைக்கலாம் சாப்பிடலாம் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து பன்னீர் மசாலா கிரேவி. இதை செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பன்னீர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளியும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான மசாலாஸ், ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் மல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாய், எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கீ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீரில் வந்து மசாலா போட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் வைக்கணும். ரெட் சில்லி பவுடர் கொஞ்சோண்டு போடுறேன் இதில். அப்புறம் உப்பு கொஞ்சோண்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த டேஸ்ட் பிடிக்குன்றவங்க மட்டும் போட்டுக்கலாம். இந்த கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறோம். அப்புறம் 2 ஸ்பூன் கீ ஊற்றுறோம். கீ ஊற்றிருக்கோம். இனி நம்ம வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. லைட்டாக இது கொஞ்சம் 2 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி இதை எடுத்து வச்சிடணும். ஏன்னா ஓவராக ஃப்ரை பண்ணால் டேஸ்ட்டு வந்து சேஞ்ச் ஆயிரும். பன்னீர் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு, லைட்டாக ஃபுல்லாக ஆயிலில் பட்டு வந்துடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இதை நம்ம வந்து தனியாக தட்டில் மாற்றிக்கலாம். இது இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு, இதை நம்ம வந்து தனியாக தட்டில் மாற்ற போகிறோம். இப்போ மாற்றிட்டோம். மாற்றினோடனே இந்த ஆயில் மாற்ற வேண்டாம், இதிலே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் 3 க்ளோவ் எடுத்திருக்கேன். க்ளோவ் உள்ளே போட்டுடுறேன். அது போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து வெங்காயம் போட்டுடலாம். நான் வந்து பெரிய சைஸ் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா மீடியம் இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இப்போ வெங்காயம் வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நான் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் 4 வெங்காயத்துக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிறது வரைக்கும் நீங்கள் அதை வதக்கணும். அது ஸ்மெல் போயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உடனே டொமேட்டோ ஆட் பண்ணலாம். தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் இதில். 4 வெங்காயத்துக்கு 3 தக்காளி தான் எடுக்கணும். அப்போ தான் அது வந்து டேஸ்ட் கரெக்டாக வரும். ரெண்டுமே ஈக்குவலாக எடுக்கக்கூடாது பன்னீர் போடும்போது. வெங்காயம் தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிட்டு இது வதங்கி இது உள்ளே இருந்தால் ஆயில் வெளியே வரும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கணும். அது வதங்கி முடிஞ்சோடனே மசாலா போடணும். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கிரீன் சில்லி போடுறேன் இதில். நான் இதில் வந்து மசாலாஸ் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரெட் சில்லி மசாலா போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடணும். அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம். இதில் நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன்.
ஆட் பண்ண போகிறோம். நமக்கு தேவையான அளவு உப்பு. பன்னீரில் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம், அதனால் இப்போ குழம்புக்கு மட்டும் கிரேவிக்கு மட்டும் உப்பு இப்போ ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணணும். பன்னீர் இருக்க அந்த ஆயிலோட அப்படியே ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். பன்னீர் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா பன்னீர் எல்லாம் உடஞ்சி போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக இதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணணும். கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். கிரேவி மாதிரி வேணும் சப்பாத்தி வச்சு சாப்பிட்றதுக்குனா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி அளவு மட்டும் ஊற்றினா போதும். குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றலாம். ஒரு 5-10 minutes வரைக்கும் இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். நைஸ், நல்லா ஸ்மெல் வருது. ஃப்ரை பண்ணி உள்ளே போட்டதுனால க்யூப்ஸ் எல்லாம் உடையாமல் அழகாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த தட்டில் மாற்ற போகிறோம். இந்த கிரேவி வந்து நம்ம சப்பாத்தி கூட சாப்பிடலாம், பூரி கூட சாப்பிடலாம், இல்லை தோசை பரோட்டா அந்த மாதிரி எதுக்குனாலும் நம்ம சைட் டிஷ்க்கு வச்சு இதை சாப்பிடலாம். இந்த சுவையான பன்னீர் மசாலா கிரேவி செஞ்சு காமிச்சிருக்கேன். இது எப்படி இருக்கு நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது நல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.